வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட ஒன் ப்ளஸோட புது ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 இயர்பட்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து சைனா தான். அண்ட் எம்ஆர்பின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து 2700 வந்து போட்டிருக்காங்க. சாரி, 2799 வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 2300 ருபீஸ்க்கு வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸாக வந்து இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து வெளியெடுப்போம். ஸோ யா, நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேப்பர் ஒர்க்ஸ், அப்புறம் வந்து கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஏடிப்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது. அப்புறம் ஸ்டிக்கர் அது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான கிளாசி ஃபினிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல அதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு வரையில் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல எவ்வளோ பெஸ்ட்டான பிளாஸ்டிக் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு குட்டி நெகட்டிவ் என்னன்னா இதில் நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குட்டி குட்டி மைனர் ஸ்கேச்சஸ் வந்து வரும். ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஞ்சஸ் பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா இந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஞ்சஸ் வந்து அவ்வளோவா வந்து தெரியாது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி இப்போ சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக ரீசெட்டுக்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹிஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ ஹிஞ்சிலலாம் எந்தவித பிரச்சனையுமே வந்து இல்லை. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் இந்த இயர்பட் பார்க்குறதுக்கு அப்படியே வந்து ஓப்போ என்கோ R3 Pro இருக்கிற இயர்பட் மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் வந்து நல்ல ஆங்குலராக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் வைஸ் எனக்கு எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கம் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டெம் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வந்து இருக்குது. ஸோ ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு நீங்களே வந்து பாருங்கள், இதோட ஸ்டெம் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக வந்து இருக்குது. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் டோட்டலாக ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் ஃபாஸ்ட்ஃபயருக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்புறம் இது போக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங்க்கான ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சைமல்டேனியஸாக இந்த இயர்பட்ஸை நம்ம வந்து ரெண்டு டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கொடைக்கின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் ஆடியோ கொடைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP55 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா டஸ்ட் அஸ் வெல் அஸ் பிளாஸ்ட் ப்ரூஃபாகவுமே வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 94 milliseconds ஒரு கேமிங் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓகே, ஒரு கேஷுவல் கேம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு லேட்டன்சி டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து 43 hoursக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏஎன்சி ஆஃப் பண்ணும்போது, நம்ம ஏஎன்சி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 28 hours வரைக்குமே வந்து கிடைக்கும். அண்ட் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 8 hours வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான பேட்டரி லைஃப் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் அவங்க வெப்சைட்டில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரையில் நம்ம ஒரு 10 minutes சார்ஜ் போடும்போது இது வந்து 11 hours வரைக்குமே வந்து ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அண்ட் இயர்பட்ஸ் எவ்வளோ ப்ளே டைம் கிடைக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பர், நான் வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் 2 mic, அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 mic வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.
ஸோ கைஸ் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 3 ல இருந்து ரெக்கார்ட் பண்றேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில இந்த இயர்பட்ஸ் பாத்தீங்கன்னா 32 dB ஏன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்சியுமே பாத்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஆனா இதான் பெஸ்ட்னு வந்து சொல்ல முடியாது இந்த பிரைஸ் பாயிண்ட்ல. இதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு சில இயர்பட்ஸ் வந்து இருக்கு. நம்ம சேனல்லே வந்து போல்ட் கிளாரிட்டி 3 போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டா பெட்டரான பவர்ஃபுல்லான ஏன்சி வந்து இருந்துச்சு. ஆனா இது வந்து கண்டிப்பா மோசம்னு வந்து சொல்ல முடியாது. இதுவுமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் தான். அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஏன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்லா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸில் யூஸ் பண்ணியிருக்க ஹேமல்டி ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் நாய்ஸ் கண்ட்ரோலில் ஏன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் சவுண்ட் இக்யூ மோடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட்டான இக்யூ ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பேஸ் வேவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸை வந்து +10 to -10 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்களோட ஓன் கஸ்டமைசபிள் ஈக்குவலைசருமே வந்து மேக் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேமிங் போர்டு நீங்கள் இந்த ஆப்பில் வந்து ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் டூயல் கனெக்ஷன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து இந்த ஆப்பில் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5 இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபோம்வேர் அப்டேட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட்டுக்கு தனியாக ரைட்டுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நல்லா ஃபீச்சர் இச்சா நல்லா சிம்பிளாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 12.4 mm ஒரு பெரிய மேசிவான டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெரிய 12.4 mm டிரைவர் இருக்காங்களா, அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரெபிள் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இந்த இயர்பட்ஸில் இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் ஹெவியான அதே சமயத்தில் நல்ல வெல் பேலன்ஸ்டான ஆடியோ வேணும்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்தோம். ஸோ இப்போதைக்கு ப்ரைம் டே சேலில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 2,300 rupees வந்து இருக்கு. இது போக கார்டு ஆஃபர்ஸும் இருக்கும், அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா 2,100 rupees தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அண்டர் 2,500 rupees இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், அப்புறம் கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஏன்சியாக இருக்கட்டும், அது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்ல சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.